ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா நீங்கள் பயணம் செய்தாலும் சரி, சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியா வந்து பயணம் செய்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து முக்கிய பயனுள்ளதாக இருக்கும். இந்த 2023 ஆண்டில் வந்து ஏதாவது புதிய பயண வழிமுறை வந்து இருக்கா, சவுதி ஏர்போர்ட்டில் வந்து என்னென்ன செக் பண்ணுவாங்க, இந்திய ஏர்போர்ட்டில் வந்து என்னென்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து கேட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் இந்த வீடியோவில் வந்து கிடைக்கும். வீடியோ கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா வந்து பயணம் செய்தாலும் சரி, சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியா வந்து பயணம் செய்தாலும் சரி, உங்ககிட்ட வந்து வெலிடிட்டியான பாஸ்போர்ட் வந்து இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா வந்து பயணம் செய்வதற்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்றத பார்த்துக்கலாம். நீங்கள் இந்தியாவில் தடுப்பூசி போட்டிருந்தாலும் தடுப்பூசி போடாட்டாலும் பயணம் செய்வதில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஆனால் தடுப்பூசி போட்டவங்க அந்த தடுப்பூசி சான்றிதழை வந்து உங்கள் உடன் வந்து வைத்துக்கொள்ளுங்கள், அதாவது இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா பயணம் மேற்கொள்பவர்கள். மேலும் வந்து முக்கியமில் வந்து நீங்கள் புதிய விசாவில் செல்பவர்களாக இருக்கட்டும், ரீஎன்ட்ரி விசா ஹோல்டராக இருக்கட்டும், எந்த விசாவிலும் நீங்கள் சவுதி அரேபியா பயணம் செய்தாலும் சரி, கண்டிப்பாக சவுதி புறப்படுறதுக்கு ஒரு 2 நாட்கள் முன்பு கூட நீங்கள் முக்கியமில் அரைவல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்களே உங்கள் மொபைலில் எளிதாக வந்து பதிவு வந்து செய்யலாம். ரொம்ப ரொம்ப எளிது. ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் எப்படி வந்து பதிவு செய்யலாம். அந்த அரைவல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். பீசா பிரச்சனை எதுவுமே வந்து தேவை கிடையாது. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா வந்து பயணம் செய்வது க்கான முக்கியமான வழிமுறை. மேலும் வந்து நீங்கள் லக்கேஜெல்லாம் எட்டு போவீங்களா, இப்போ கல்ஃப் ஏர் விமானத்தில் கூட சிலர் வந்து பயணம் செய்வீங்க. ஸோ அவங்களாம் நீங்கள் அட்டைப்பெட்டியில் வந்து நீங்கள் வந்து பொருட்கள் எடுத்துகிட்டு போனாலும் சரி, இல்லை செக்கின் லக்கேஜில் ஹேண்ட் லக்கேஜில் எந்த இதில் எட்டு போனாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ வெயிட் கொடுத்துருக்காங்களோ அந்த வெயிட்டு தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எட்டு போகணும். அதுக்கு எக்ஸஸ் எட்டு போகும்பொழுது விமான நிலையங்களும் அதிகமாக அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ பெரிய லக்கேஜ் செக்கின் லக்கேஜுக்கு வந்து சைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது 158 சென்டிமீட்டர் நீளம் அகலம் உயரம் இதை வந்து கூட்டினா 158 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. எக்ஸஸ் சைஸ் வந்து நீங்கள் எட்டு போனீங்கன்னா ஏர்லைன்ஸில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஹேண்ட் லக்கேஜில் உங்களுக்கு 7 கிலோ வெயிட் கொடுத்துருக்காங்களா, அது மட்டும்தான் நீங்கள் கொண்டு போகணும். அதுக்கு எக்ஸஸ்ஸாக வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்து போகாதீங்க. ஏன்னா வந்து இந்த வெயிட் விஷயத்தில் வந்து நீங்கள் அதுக்குள்ளே அந்த லிமிட்டுக்கு உள்ளே கொண்டு போகிறது ரொம்ப சிறப்பு. மேலும் இப்போ சவுதி அரேபியா ஏர்போர்ட்டில் வந்து என்னென்ன செக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப பேர் வந்து கேட்குறீங்க. அதாவது இந்த மாதிரி நீங்கள் அரைவல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இருக்கா, வேக்சின் சர்டிஃபிகேட் இருக்கா, மேக்ஸிமம் அதுதான் செக் பண்ணுவாங்க. அது கூட சில ஏர்லைன்ஸில் வந்து செக் பண்ணுறதில்ல. ஆனால் இப்போ வரையும் அந்த முக்கிய போர்ட்டல் வந்து ஆக்டிவில் இருக்கிற காரணத்தினால நீங்கள் பதிவு செய்வது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ரீஎன்ட்ரி விசா ஹோல்டராக நீங்கள் போனாலும் உங்களுடைய விசா வேலிடிட்டி வந்து இருக்கா, அந்த விசா வேலிடிட்டிக்குள்ளே நீங்கள் போகிறீங்களா அப்படின்றத பார்த்துக்குங்க. விசிட் விசாவில் வந்து போகிறவங்க அதாவது மேக்ஸிமம் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் உங்களுக்கு அதிலே வந்து ஸ்டாம்பிங் பண்ணும்பொழுது அவங்க எல்லாமே சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஒர்க் விசிட் விசாவில் போகிறவங்களுக்கு சிலருக்கு இன்சூரன்ஸ் காப்பி கூட வந்து கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப கம்மியான செலவில் இன்சூரன்ஸ்லாம் வந்து நிறைய நிறுவனங்கள், நிறைய ட்ராவல்ஸ் கூட நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு எடுத்துருவாங்க. இதுதான். மேலும் இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து நீங்கள் இந்தியா வந்து பயணம் வந்து செய்பவர்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவை, ஏன்னா இப்போ கொரோனா பரவல் வந்து உலகளவில் சில நாடுகளை வந்து சைனா போன நாடுகளும் அதிகமாக இருக்குது, அதனால் புதிய பயண நடைமுறைகள் வந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் சவுதியிலேருந்து இந்தியா வந்து பயணம் செய்பவர்கள் வந்து நீங்கள் முழுவதுமாக தடுப்பூசி வந்து போட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை, தடுப்பூசி போடாட்டாலும் பிரச்சனை இல்லை, அதாவது பயணம் செய்யல பிரச்சனை கிடையாது. வேக்சின் சர்டிஃபிகேட் வந்து இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. சவுதியில் போட்டிருந்தால் செகாலிட்டியில் வந்து இருக்கும், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவில் போட்டிருந்தாலும் வேக்சின் சர்டிஃபிகேட் இருக்கும், கையில் வச்சுக்கோங்க. ஏர் சேதாவில் வந்து பதிவு பண்ண தேவையில்ல. பீசா பர்சன் எதுவுமே வந்து எடுக்க வந்து தேவை கிடையாது. நீங்கள் சவுதியிலேருந்து எந்த ஃப்ளைட்டில் நீங்கள் வரீங்களோ அந்த ஃப்ளைட்டில் உள்ள மொத்த எண்ணிக்கையை பொறுத்து 2% வந்து ரேண்டம் முறையில் வந்து செக் பண்ணுவாங்க. மற்றபடி நீங்கள் விமான நிலையம் வருபவர்கள், விமானத்தில் பயணம் செய்பவர்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க. சோசியல் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் வந்து பண்ணணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு பயண நடைமுறை. இப்போ வரையும் வந்து பாருங்கள் புதிய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து எதுவுமே வந்து அவங்க எதுவுமே சொல்ல கிடையாது. ஏற்கனவே உள்ள நடைமுறை தான் இப்போயும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப வந்து இப்போ என்ன பயண நடைமுறைகள், பிசிஆர் எடுக்கணுமா, ஏர் சேதாவில் பதிவு பண்ணணுமா, ஸோ அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ வரையும் எதுவுமே சொல்லலை. அந்த மாதிரி எந்த ஒரு புதிய அறிவிப்பு வந்தால் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் ஒர 6 நாடுகளுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து ஜப்பான், சிங்கப்பூர், சைனா, தென்கொரியா, தாய்லாந்து, இந்த மாதிரி நாடுகளுக்கும் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.